வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து ரூஃப் பைப் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ படித்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். இன்றைக்கி வந்து ஒரு வீட்டுக்கு கீழே வந்து மேலே ஹெட்ரூமு கொஞ்சம் சின்னோண்டு ஏரியா மட்டும் பைப் போடுறோம். அது எப்படி பார்க்கலாம். இது ஒரு ஹாலு, சென்ட்ரிங் பலகை தான் அடித்து ரெடியாக இருக்குது. இந்த ஹாலு இங்கே ஒரு லாப்டு ஒன்று இருக்குது, ரெண்டு அடி மட்டத்துக்கு லாப்டு. இது ஒரு சின்ன ஒன்று பாத்ரூம் ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு பாத்ரூமு, ஒரு பேச்சுலர் அது சிங்கிளாக தங்குற மாரி. ஒரு கிச்சன் ஒன்று, இங்கே ஒரு கிச்சன் வருது. தடுப்பு சுவர் தான் இப்போ அடைக்கலை. இங்கே ஒரு லாப்ட் இருக்குது. இந்த லோ லாப்ட்டு தான் கீழேயே அளந்துக்கணும். நம்ம எந்த அளவுக்குன்னு அளந்துக்கிட்டு அதுக்கேற்ற மாரி பைப்பு ஃபேன் பாக்ஸு எல்லாத்தையும் தள்ளி போடணும். இங்கே ஒரு ரூம் வைக்கிறாங்க. இதில் ஒரு லாப்ட் ஒன்று, ரெண்டு அடிக்கு லாப்ட் போட்டிருக்காங்க. அது எத்தனை இன்ஜின்னு நம்ம அளந்துக்க வேண்டியதான். ரெண்டு அடி போடுவாங்க, இல்லை ஒன்றே முக்கால் ஒன்றரை அடி இருக்கும். அதை அளந்துக்க வேண்டியதான். இதையும் ஒதுக்கி நம்ம போட்டுக்க வேண்டியதான். இப்போ இந்த சைடு தடுப்பு சுவர் வந்து இப்போதைக்கு போடலை, அதனால் நம்ம பைப்லைன் ப்ரொவிஷன் மட்டும் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அப்புறமா போடுறதுக்காக ப்ரொவிஷன் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே வந்து சர்க்கியூட் போர்டு இதுக்கிட்ட தான் வைக்க போகிறோம் ஃபுல்லாக. அதுக்கு கீழே லைனை எடுக்கிறதாக வச்சுருக்கோம். இப்போ ரூப்பு பைப்பு கம்பி தான் கட்டி ரெடியாக இருக்குது. இப்போ மார்க்கிங் நம்ம பண்ணிவிட்டு பைப்பு போடுறத ரெடி பண்ண வேண்டியதான். எல்லாம் சைடு பலகை மட்டும் அடிக்காமல் இருக்குது ஃபுல்லாக. இப்போ ஃபிட்டிங் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துச்சு. ஃபுல்லாக இப்போ ஃபிட்டிங் வச்சுட்டு செட் பண்ண வேண்டியதான். 2mm ஐட்டம் பைப்பு, பெண்டு எல்லாமே வந்துருக்கு. ஃபேன் பாக்ஸ் வந்துட்டு 2mm பைப்பு தான். சீலிங் ரூஃபு பைப்பு போடுறது தான் 2mm பைப்பு தான். டேப் ரோலு ப்ளஸ் பிவிசி சால்வெண்ட்டு நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன். ஆசா பிளேடு ப்ளஸ் 2mm பைப்பு அந்த செட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒர்க்கை ஆரம்பிக்க வேண்டியதான். ராஜன் உடைக்கிறதுனால விடிய காலையில் சீக்கிரமாக அந்த பைப் போட்டாது. இப்போ வந்து இந்த கிச்சனில் லோ லாப்ட்டு எந்த அளவுக்கு வருதுன்னு மார்க் பண்ணி வச்சாச்சு. கரெக்டாக எத்தனை அடி வருது இது மட்டத்துக்குன்னு அது மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இதில் ரெண்டு அடி கிச்சன் ஸ்டேஜை விட்டுட்டு சென்ட்ரு பண்ணி கரெக்டாக ஃபேன் பாக்ஸ் போட்டுச்சு. அந்த சைடில் உள்ள லாப்ட்டையும் மார்க் பண்ணி ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு இந்த செவத்துக்கு இதுக்கும் மார்க் பண்ணி ஃபேன் பாக்ஸ் ஒன்று போட்டாச்சு. இந்த பாத்ரூம் லோ லாப்ட்டு போடுறப்ப பாக்ஸ் வச்சாச்சு ஃபுல்லாக. இது வந்து ரூமு. ரூமு வந்து அந்த கார்னரில் வந்து ரெண்டு அடி லாப்ட் இருந்துச்சு. அதை மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு சென்ட்ரு பண்ணி நம்ம பாக்ஸ் போட்டாச்சு ஃபேன் பாக்ஸு. இதுமாரி ஒதுக்கி போகிறதுனால ஃபேன் பாக்ஸ் வந்து லாப்ட்டுக்கு மேலே தான் வராது, கரெக்டாக சென்டரில் வரும். இப்போ ஹாலில் வந்து ரெண்டு லாப்ட் ரெண்டு அடி இருக்குது. அதை ஒதுக்கிட்டு ரெண்டு ஃபேன் பாக்ஸ் போட்டுட்டு சென்டரில் ஒரு ஃபேன் பாக்ஸே போட்டுருக்கோம். இப்போ கொத்து லைட்டு போட்டுக்கலாம், இல்லைன்னா சென்டரில் ஹாலில் ஒரு சென்டரில் மட்டும் ஃபேன் போடுதுன்னா சென்டரில் மட்டும் போட்டுக்கலாம், இல்லைன்னா டம்மி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக டபுள் ப்ரொபோஷனுக்காக வச்சுருக்கோம். இப்போ இதுமாரி பைய பெண்டு இறக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாவது உளிய வச்சு. இப்போ இது கிச்சனில் போட்டாச்சு ஃபேன் பாக்ஸ் போட்டு நாலு மூலையிலையும் இறக்கி விட்டது. மேக்ஸிமம் நாலு மூலையில் இறக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த சைடு மெயின் லைனுக்கு போகிறதுக்காக ஓப்பன் பண்ணி, ஏன்னா ஷார்ட்டாக இருக்கிறதுனால ரெண்டு ஒரு மூணு மெயின் லைனை மட்டும் ரெண்டு மெயின் லைனை விட்டாலே போதும், ரொம்ப போகாது அதிகமாக. இப்போ ஹால் எல்லாம் முடிஞ்சிட்டு ஹாலில் பைப் எல்லாம் மூணு சைடு இறக்கி விட்டாச்சு. இப்போ சென்ட்ரு மட்டும் விட்டாச்சு. இப்போ மெயின் லைன் மட்டும் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே தான் சர்க்கியூட் போட்டு எம்சிபி எல்லாமே வருது. இதுலேருந்து ஒரு மெயின் போட போகிறோம். இது வழியாக ஒன்று வந்துடும் ப்ளஸ் இந்த வழியாக ஒரு மெயின் வந்துடும். இப்போ மெயின் லைன் போட்டாச்சு. ஒர்க் எல்லாம் இது இப்போ மிஷினு காங்கிரீட் கொட்டுற மிஷின் தான் வந்துட்டு வீடியோ சரியாக காட்ட முடியல. இது ஒரு மெயின் லைன் முடிஞ்சிட்டு இந்த மெயின் லைன் ஃபேன் பாக்ஸ் வழியாக பூந்து கிச்சனுக்கு போயிடும். இந்த மெயின் லைன் வந்து ஹாலுக்கு உள்ளது. ஹால்லேருந்து ஒரு மெயின் லைன் ஒரிஞ்சி வந்துட்டு இப்போ ஒரு இதுலேருந்து இந்த ஃபேன் பாக்ஸ்லேருந்து
ஒரு ரூமுக்குள்ளே மெயின்லேருந்து இந்த ஃபேன் பாக்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு இப்போ இந்த பைப்பில் வழியாக வந்து இது கீழே ஜங்ஷன் போட்டு கனெக்ட் பண்ணுறப்ப இதில் வந்து பெண்டு போட்டு இதில் ஒரு மெயின் லைன் இழுத்து விட்ருவோம் நாங்கள். அப்போ இப்போ ப்ளஸ் மூணு லைன் வந்துடும், ஒரு பைப்பு ஒன்று தூக்கி விட்ருவோம். இப்போ மெயின் லைன் இந்த வீட்டுக்கு இது போதும், ரொம்ப ப்ரொவிஷன் அதிகமாக கேட்கல இவங்க, ஸ்பாட்லைட்டு கேட்கல, ப்ளஸ்ஸு ஹோம் தேட்டர் லைன் எதுவுமே கேட்கல. இப்போ சைடு பலவையெல்லாம் அடித்தாவது, கம்பியெல்லாம் ஃபுல்லாக கட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. கவர் பிளாக் தான் வச்சுட்டு கீழே அட்டை வச்சுட்டு ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ ஊக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக கட்டியாச்சு ஃபுல்லாக. இப்போ ஊக்கு போட வேண்டிய இடத்துல தான் மார்க் பண்ணி வச்சாச்சு. வாழைப்பட்டை வச்சு கட்டின பிறகு நான் வீடியோவில் காட்டுறேன். அது வாழைப்பட்டை கட்டுறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த அளவுக்காக அளவு வச்சு நம்ம செவுத்தை விட்டு ரெண்டு அடி வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃபேன் பாக்ஸ்லேருந்து ரெண்டு அடி விட்டு கேப் விட்டு ஊக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.